வணக்கம். இது அஞ்சரை பெட்டி பவர் பை ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்குங்க, வெயிலில் சுற்றிட்டு வரோம், ரொம்ப கருப்பாயிடுறோம், அந்த கருப்பு போகவே போகாது, நம்மளுடைய கலர் வரவே வராது, ஐயோ என்ன இவ்வளோ கருப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே சொல்கிறேன், தயிர் இருக்குங்களா, தயிரை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரப் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த டேன் ரிமூவ் ஆகுறது. தயிர் இல்லைனா தக்காளி, தக்காளி போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள், டேன் ரிமூவ் ஆகிடும். இல்லைன்னா ஓட்ஸ் வித் கர்ட், ரெண்டுத்தையும், அதாவது ஓட்ஸை நல்லா அரைச்சிக்கோங்க, கர்ட் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து பாடி ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். பளபளப்பாக இருக்கும், உங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டாக இருக்கும், நல்ல மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான சமையல், பாரம்பரியமான சமையல் காத்துக்கிட்டு இருக்கு. என்னென்னு பார்க்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அனுராதா அம்மா. ஹலோ ஹலோ அனுராதாம்மா, எப்பவுமே வந்து சுவையான சமையல் சமைப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து சமைக்க போகிறீங்க அப்படின்னாலே வந்து நான் ரெண்டு நாள் பட்டினி கிடந்து சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு வந்து சுவையான சமையலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன சமையல்? இது வந்து குடமுளகாய் சட்னி. குடமுளகாய் சட்னி நம்மளுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. செய்ய தேவையான பொருட்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. குடைமிளகாய் சட்னி தேவையான பொருட்கள்: குடைமிளகாய் 1, கடலை பருப்பு 1 கப், வெங்காயம் 1, தக்காளி 1, புளி தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 4, பெருங்காயத்தூள் 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஆரம்பிச்சிடலாமா? எஸ் எஸ். ஓகே, இப்போ எண்ணெய் எடுங்க. ஸோ கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுடைய உணவு ரொம்ப லைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒன்று ஒன்றா சொல்கிற அதை கொடுங்க என்கிட்ட. ஓகே, இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட போகிறோமா? எஸ். ஸோ பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். கடலைப்பருப்பு கொடுங்க. எத்தனை போட போகிறோம்? ஓகே. ஸோ கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் தான். 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா வறுபடணும். ஓகே. கேப்சிகம் கொஞ்சம் கொடுங்க, கட் பண்ணிடுறேன். கேப்சிகம் என்ன மாதிரி கட் பண்ணிக்க போறீங்க நீங்க? பொடியா பண்ணிக்கலாம், ஏன்னா மிக்சியில கொள்ளணும்ல, அதனால இந்தாங்க இதை வறுக்கிறீங்களா? யா. ஸோ குடமிளகாய் சட்னி அப்படின்னு சொல்லிட்டீங்க, இது எது எதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும்? எனி திங், ஒரு சட்னி எதுக்கெல்லாம் நல்லா இருக்குமோ அதுக்கு எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்கும். சரி, டிஃப்ரெண்டான சட்னி, ஏன்னா புதினா சட்னி நம்ம சாப்பிட்ருப்போம், தேங்காய் சட்னி நம்ம சாப்பிட்ருப்போம். ஆமாம், இது வந்து உங்களுக்கு வந்து மோர் ஐடியல் ஃபார் சப்பாத்தி, தோசை, எந்த தோசை வகையாக இருந்தாலும் சரி, ஆப்பம், சப்பாத்தி, அதுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த குடமுளகாய், இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன், இதை எடுத்து தனியாக போட மாட்டேன். இதில் காரமும் கிடையாது, பட் டேஸ்ட் இருக்கும். ஆமாம், வரமிளகாய் போடுமா? எத்தனை வரமிளகாய் போடலாம்? 4 போடுங்க. ஸோ 4 வரமிளகாய். ஓகே, வெங்காயத்தை எடுங்க. ஓகே, வெங்காயம் போட்டாச்சு. எல்லாத்துக்கும் தேவையான உப்பை போட்டேன். தக்காளி எடுங்க. தக்காளி. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சரி, அந்த ஜாரை கொடுங்க. புளி கொடுங்க. புளி இந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. புளி இப்படி போட்டுருவா? அது கொஞ்சம் அப்படி பிச்சு போடுங்க. இந்த சமயத்தில் நம்ம குடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நீச்சத்து இருக்கக்கூடியது தான் இல்லையா? யப். தட்ஸ் ஆல். பாடிக்காக தான் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். ஆஃப் கோர்ஸ் கடலைப்பருப்பு டேஸ்ட் பிளேட்ல கொட்டிக்கலாம். ஓகே, குடமிளகாய் சட்னி இப்போ நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குடமிளகாய் சட்னி இல்லை, ஜஸ்ட் அரைச்சோம்னா அவ்வளோதான் ரெடி. ஏன்னா முன்னாடியே நம்ம தாளிச்சதால தாளிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. குடமிளகாய் சட்னி உங்க வீட்டில் உங்க கையால் நீங்க செய்யணும் இல்லையா? செய்முறை விளக்கத்தை பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை:
முதலில் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள், கடலை பருப்பு, காய்ந்த மிளகாய், வெங்காயம், உப்பு, தக்காளி, புளி, நறுக்கிய குடைமிளகாய் சேர்த்து வதக்கிய பின்பு ஜாரில் அரைத்து எடுத்தால் சுவையான குடைமிளகாய் சட்னி தயார். ரெடி பண்ணியாச்சு, அவ்வளவுதாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி குடமுளகால சட்னி நாங்க சாப்பிட்டது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். சூப்பரா இருக்கு, நிஜமாலே சூப்பரா இருக்கு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. வெரி குட். குறிப்பாக அதில் பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, கடப்பருப்பு ஒரு ஒரு கடிக்கும் வருது. அப்புறம் இந்த அந்த நல்ல கார சாரமாக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ராடினரியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குடமுளகோட டேஸ்ட்டு தான் அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த சட்னி அப்படின்னு பார்க்கும்போது இது எத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாம்? இது செய்ய எவ்வளோ டைம் எடுத்தது? ரொம்ப சிம்பிள். இந்த பக்கம் நீங்க தோசை சுட்டுட்டே இருக்கும்போது இதா பண்ண ஆச்சு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க சுட்ற மாதிரி ரொம்ப மெல்லிசா தோசை சுட்டு ஃபுல்லா அப்ளை பண்ணி சாப்பிட்டா அம்மையா இருக்கும்ல. சூப்பர். கண்டிப்பா வியூவர்ஸ், நான் வந்து டேஸ்ட் பண்ணி அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா உங்க வீட்டுல உங்க கையால செஞ்சு நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. அடுத்த பகுதியா உங்களுக்காகவே நைவேத்தியம் காத்துக்கிட்டு இருக்கு. நைவேத்தியத்துல உங்களுக்காக இன்னைக்கு என்ன தகவல் காத்துக்கிட்டு இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு உங்களுக்காகவே இந்த செக்மெண்ட்ல டெலிஷியஸான ஃபுட் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன ஃபுட் பாக்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் பிரிசில்லா. ஹாய் மேம். ஹலோ. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். வெல்கம் டு ஆர் ஷோ. தேங்க் யூ மேம். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வரீங்க? நாங்க நிமிலச்சேரில இருந்து வரோம் மேம். எங்க இருக்குது? ஆவடி தாண்டி இருக்கு. நிமிலச்சேரி. நல்லா இருக்கு. நிமிலி கரெக்ட்டுங்களா? நிமிலச்சேரி. நிமிலச்சேரி. ஓகே. என்ன சமையல் எங்களுக்காக செய்ய போறீங்க? நான் செய்ய போறது பான் ஃப்ரைட் டோஃபு. சோ பான் ஃப்ரைட் டோஃபு நம்மளுக்காகவே காத்துட்டு இருக்கு. அம்மா சுவையா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றது பார்த்தா அப்படியே தெரியுது. இன்கிரீடியன்ட்ஸும் சூப்பரா இருக்கு. தேவையான பொருட்கள் இப்பவே நீங்க பார்த்து வந்துருங்க. பான் ஃப்ரைட் டோஃபு தேவையான பொருட்கள்: டோஃபு சிறிதளவு, சப்பாத்தி ஒன்று, முட்டை இரண்டு, பிரெட் கிரம்ஸ் கால் தேக்கரண்டி, மிளகுத்தூள் கால் தேக்கரண்டி, சீரகத்தூள் கால் தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் அரை தேக்கரண்டி, பூண்டு நான்கு பல், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பான் ஃப்ரைட் டோஃபு செஞ்சிடலாமா? செஞ்சு. ஓகே. ஒரு என்னென்ன வேணும் எக் எடுக்கணும்? எக் இந்தாங்க. எக் பீட் பண்ணிக்கணும். ஆமா பீட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. எக்கை இப்ப நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாமா? எக் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஓகே. அதுல கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாமா? இப்பவே சால்ட் போடலாம். அதுல கொஞ்சோண்டு சால்ட், கொஞ்சம் சால்ட். ஓகே. பெப்பர். பெப்பர். சோ பெப்பர், பெப்பர், குமின் சீ, குமின் சீ, சீரகத்தூள், சீரகத்தூள் இந்தாங்க, சீரகத்தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள். எல்லாமே குட்டி குட்டியாக போடுறீங்க, போதுமா அது உங்களுக்கு? கொஞ்சம் போதும். கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம், ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால ரொம்ப காரம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் பாஸ்லி. பாஸ்லி இந்தாங்க. ஸோ கொஞ்சோண்டு பாஸ்லி, கொஞ்சோண்டு பாஸ்லி நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுக்கணும். இந்தாங்க பிரெட் க்ரம்ஸ். பிரெட் க்ரம்ஸ்லையும் இப்போது நம்ம போட்ட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இப்போது நம்ம பாஸ்லையில் அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு, ஸோ இந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த பாடி கூட ஃபுல்லாக இப்போ என்னென்ன போட்டோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சம் அப்போ அகைன் மிளகாத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. ஏன்னா இதில் முட்டையில் வந்து டிப் பண்ணுறதுனால சிலது ஒட்டும் சிலது ஒட்டாது. ஆனால் பிரெட் க்ரம்ஸில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. இந்த பூண்டு கூட கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். பூண்டுங்களா? அது நசுக்கிருக்கோம். அது கூட இந்த முட்டையில் கொஞ்சம் போடணும் ஃபார் ஃப்ளேவருக்காக. ஃப்ளேவருக்கு. ஓகே ஓகே. எப்படியோ பூண்டு எடுத்து நம்ம ஒதுக்கி தான் வைக்க போகிறோம், இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்கு நம்ம வந்து அதை ஆமாம் கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆல்ரைட். ஓகே ஓகே.
இப்போ வந்து பேன்ல சப்பாத்தி போடணும். ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா? போட்டுருங்க. ஒரு சப்பாத்தி எடுக்கிறது. ஸோ பேன் காயட்டும், கொஞ்சம் காயட்டும். ஸோ ரெண்டு விதமாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ், பிரெட் க்ரம்ஸில் வந்து கொஞ்சோண்டு பார்லி ஆட் பண்ணியிருக்கோம், மிளகாத்தூள், சீரகத்தூள் அண்ட் மிளகுத்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பக்கம் வச்சாச்சு. எஸ், இன்னொரு பக்கம் தான் நம்ம பூண்டு போட்டோம் இல்லையா. ஒரே ஒரு முட்டை உடைச்சி அதுலேயும் மிளகாத்தூள், சீரகத்தூள் அண்ட் மிளகுத்தூள் அண்ட் பூண்டு வந்து ஃப்ளேவருக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பேன் காஞ்சிருச்சு, பேன் காஞ்சிருச்சு, என்ன ஏதாவது ஊற்றணுமா? ஆமாம், ரீஃபண்ட் ஆயில். ஓகே, ஸோ நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதிலே ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி போட்டுடலாம். ஓகே, ஸோ சப்பாத்தியை ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து டோஃபு பண்ண போகிறோமா? ஆமாம், டோஃபு பண்ண போகிறோம், ஆயில் அப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ ஆயில் லைட்டாக அப்ளை பண்ண, கொஞ்சம் நல்லாவே இருக்கட்டும். ஸோ தேவையான அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு பேனை நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் கொஞ்சம் டோஃபு எடுக்கணும். டோஃபு எடுத்து இந்த எக் இதில் கொஞ்சம் நல்லா டிப் பண்ணிக்கணும். சரி, டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா கொஞ்சம் இது ஒரு பெரட்டணும். ஓகே, ஒரு பெரட்டி. ஓகே, ஸோ டோஃபு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோயா மில்க் இருக்குது இல்லையா, அதில் தயாரிக்கக்கூடிய பன்னீர். அந்த டோஃபு பன்னீரை வந்து இப்போ நம்ம அப்படியே எக்கில் போட்டு எடுத்து அண்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து நம்ம வந்து சூப்பராக இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லையா. யார் இந்த டிஷ்ஷு சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பையனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது அப்படியே நானே கற்றுக்கிட்டு இருந்தேன். ஓ, நீங்களாவே தயாரிக்கிற ஒரு விஷயம். முக்கியமாக அந்த குட்டி பசங்களுக்கு தான் வந்து அது ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் அதுக்காக தான் மெயினாக. எதுவுமே சாப்பிட மாட்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தாய்மார்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, விட்டமின்ஸ்லாம் டேப்லெட் அந்த ஃபார்மெட்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அது தவிர்க்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சமையலே. ஆல்ரைட், ஸோ அந்த டோஃபோவை வந்து இந்த மாதிரி நல்லா அந்த தீயை விடாமல் கரெக்டான பதத்தில் நம்ம வந்து ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு, ஒரு பக்கம் டோஃபு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்த கட்ட முடிவு என்ன? இதை வந்து சப்பாத்தியோட ரோல் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வைக்க வேண்டியிருக்கோம். அவ்வளோதானா? அவ்வளோதான். என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி அழகாக வந்து டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்க போகிறீங்க அப்படிதானே? ஆமாம் ஆமாம். ஓ சூப்பர். இதுக்கு இந்த கிரேவி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது? இது தயிரோட மிக்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்தா நல்லது. சில பேருக்கு தயிர் இந்த கோல்டாகவும் இந்த கிளைமேட்டுக்கு, அதனால் தயிர் வேண்டாம் நினைக்கிறேன். வேண்டாம். ஓகே, டன். சூப்பர். பேன் ஃப்ரை டோஃபோ நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டை உங்கள் கையால் செய்யணும் இல்லையா? செய்முறை விளக்கத்தை பார்த்துட்டு வந்துருக்கேன். செய்முறை: முதலில் ஒரு பவுலில் பச்சை முட்டை, உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், பூண்டு சேர்த்து கலக்கிக் கொண்டு பின்பு தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தியை பிரட்டி எடுத்துக்கொண்ட பின்பு மற்றொரு தவாவில் எண்ணெய் ஊற்றி டோஃபுவை முட்டை கலவையுடன் முக்கி எடுத்து தவாவில் பொறித்து எடுத்துக்கொண்ட பின்பு அதனை சப்பாத்தியினுள் வைத்து சாப்பிட்டால் சுவையான பான் ஃப்ரை டோஃபு தயார். சூப்பர். பேன் ஃப்ரை டோஃபோ இப்போ என் கையில் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதோடைய சுவை எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பை தி வே, ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஏன்னா சாப்பிட முடியாது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஐ டேக் திஸ் திங். நல்லாயிருக்கா? ம், நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, சூப்பராக இருக்குங்க. அப்படிங்களா? டேஸ்டியாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதாவது இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே தெரியுது என்ன மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக பேன் ஃப்ரை டோஃபோ பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி மட்டும் இல்லை, தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக நீங்கள் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு லாலாஸ் மசாலா வழங்கும் 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஆகும். தேங்க்யூ. வளமே வாழ்வு, பலவீனமே மரணம். மண்ணில் முட்டி மோதி வருவதுதான் முளைக்கும், மற்றவையெல்லாம் சாகும். இதுதான் இயற்கையின் விதி. புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான். அதுபோல பண்டைய காலத்தில் குகைகளில் வாழ்ந்த மனிதன்
விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் தேவைப்பட்டதுதான் தற்காப்பு பயிற்சி. அதுவே பிற்காலத்தில் வீரமாகவும் கலையாகவும் வளர்ந்தது. அப்படி வளர்ந்த கலைகளில் ஒன்றுதான் குஸ்தி. வீரம் மட்டுமல்ல, ஒழுக்கமும் நேர்மையும் குருபக்தியும் முக்கியமாக கருதப்படுகிறது. தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி உடம்பை கெடுத்து கொள்ளாமல் இருக்க இந்த பயிற்சிக்கு வலு தேவைப்படுகிறது. அதனால் அதிக உடல் உழைப்பை கொடுத்து நம் உடம்பில் உள்ள அனைத்து எலும்புகளையும் நரம்புகளையும் வலிமையாக்கி எந்த ஆயுதங்களும் இல்லாமல் வெறும் உடம்பை முறுக்கிக் கொண்டு மோதுவதும், வலு குறையும் போது முட்டி தூக்கி எறிவதும், கட்டி புரண்டு அசையவிடாமல் தசைக்கு இறுக்கம் கொடுப்பதும், சத்தான உணவுகள் கொடுத்து உடம்பை வலிமைக்கு தயார்படுத்துவதும், இதுவும் ஒரு வகையான போருக்கான பயிற்சி களம்தான். இப்படிப்பட்ட பயில்வான்கள் உருவாக 45 நாட்கள் களத்தில் கடும் பயிற்சி எடுத்துக்கொள்கிறார்கள். நாம் தவறவிட்ட சத்தான உணவுகளைத்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டு குஸ்தி வீரர்களாக கோதாவில் சுழலுகிறார்கள். ஜைஜாண்டிக்கானவர்களை பிரதிபலிக்கும் இந்த பலசாலிகள் எடுத்துக்கொள்ளும் சத்தான உணவுகளை நமக்காக அஞ்சரை பெட்டிக்குள் கொண்டு வருகிறார் 70 வயதை தொடப்போகும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஆசான் மாரிமுத்து அவர்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஆசானுடைய அற்புதமான ஸ்பெஷலான ஃபுட்டை பற்றி தான். ஆசான், இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம்? இன்னைக்கு வந்து மலவேம்பு கஷாயம். மலவேம்பு கஷாயம் இது காய்ச்சலுக்காக கொடுக்குறது. காய்ச்சலுக்காக? ஓகே. இப்போ வந்து ஊருக்குள்ள காய்ச்சல் தான் வருது. ஸோ இந்த மலவேம்பு வச்சு இன்னைக்கு வந்து கஷாயம் பண்ண போகிறோம். ஓகே. மலவேம்புன்றது வந்து எங்கே கிடைக்கும் நமக்கு? ஆக்சுவலாக நிறைய கிராமங்கள்ல, நிறைய கிராமப்புறம் தான் கிடைக்கும் இல்லையா? இது வந்து நம்ம சாதாரண அந்த வேப்பிலைக்கும் அந்த மலவேம்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். மலை இது வைத்தியத்துக்காகவே பண்ணுறாங்க. வைத்தியத்துக்காக இது வந்து நம்ம வந்து இது வந்து வேது பிடிப்போம், ஆவி பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கே நல்லா பயன்படாது. ஓகே. இந்த தலைவலி, ஆமாம், வேப்பிலை அப்படின்றதே வந்து மருத்துவ குணம் நிறையா இருக்கும். அதுவும் இது மாதிரி அதே மாதிரி தான், அதுலேருந்து வந்து பிரிவிடாது மலவேம்பு. அதுலேருந்து மலைக்காடுலாம் நிறைய கிடைக்கும், கிராமத்தில் நிறைய. கிராமத்தில் நிறைய கஷாயம். நீங்கள் வந்து ஒரு பயில்வான் அப்படின்னு இருக்கும்போது வந்து டாக்டர்லாம் வந்து தேடி போக மாட்டீங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு சின்ன காயமாக இருந்தால் காய்ச்சல் இதுக்கெல்லாம் நாங்கள் இதை பயன்படுத்தி நீங்களே வந்து பண்ணிப்பீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மலவேம்பு கஷாயம். கஷாயம் இன்னைக்கு நம்ம ஆசான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலவேம்பு கஷாயம். இந்த மலவேம்பு கஷாயம் நிறைய பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியாது, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போறதுதான் அலர்ஜி அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கஷாயத்தை நீங்க செஞ்சு குடிங்க, சரியாயிடும். ஏன்னா மூணு நாள் ரெண்டு நேரம் குடிச்சாங்க நினைச்சேன், காலை மாலை குடிச்சா காய்ச்சல் போயிடும். காய்ச்சல் போயிடும். ஓகே. உடம்பு வலியெல்லாம் இருக்காது. அது இந்த சீசனுக்கு ரொம்பவே தேவையான. இன்னைக்கு நம்ம அஞ்சரைப்பேட்டில நம்ம செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மலவேம்பு கஷாயம். மலவேம்பு கஷாயம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துலாமா? மலைவேம்பு கஷாயம் தேவையான பொருட்கள்: மலைவேம்பு இலை 1 கப், முழு தனியா 1/4 தேக்கரண்டி, சீரகம் 1/2 தேக்கரண்டி, சுக்கு 15 கிராம், மிளகு 1 தேக்கரண்டி, கருப்பட்டி சிறிதளவு. ஸோ நம்ம இலையை வச்சு இன்றைக்கி கஷாயம் பண்ண போகிறோம். ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல என்ன பண்ணணும்? சுக்கு, சுக்கு எடுத்து நல்லா தட்டி கணக்கு தட்டி வச்சுருக்கீங்க. ரெண்டாவது இந்த கொத்தமல்லி இருக்கலாங்க, மல்லியில் இவ்வளவு ஒரு உணவு எடுத்துட்டோம்னா செய்யறோம். ஓகே. இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். ஆமாம் ஆமாம். அடுத்தது சீரகம். சீரகமா? சீரகம் தேவையான அளவுக்கு. ஓகே. அது கொடுங்க. சீரகம் போட்டுருவா? போதுமா? ஆ, போதும் போதும். அடுத்தது மிளகு. மிளகு மிளகு இவ்வளோ போட்டால் போதும். இதை போட்டு நல்லா சுக்கு எடுத்துக்கிட்டோம், மல்லி, அப்புறம் சீரகம், சீரகம், மிளகு. மிளகு எதுவுமே நம்ம வறுக்கல, வறுக்கல, வறுக்காம தான் அப்படியே நம்ம வறுக்கணும். ஆமாம். இப்போ இது எல்லாமே பொடி பண்ணிட்டோம். நல்லா பவுடரா அது பண்ணிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு இருந்தால் போதுங்க. வடிகட்டுறது தானே. பானையில் போட்டு மல்லி, சீரகம், சுக்கு, மிளகு, மிளகு, மிளகு எல்லாமே அரைச்சிக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையில் எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஆமாம். இப்போ ரெண்டாவது வந்து இந்த தலை வந்து எடுக்க போகிறோம். எடுக்க போகிறோம்.
போதும் கையளவுக்கு. அதுவும் ஒரு கையளவுக்கு இது போட்டு போட்டாச்சு. கஷாயம் அப்படின்னு சொன்னாலே பயந்து ஓடிடுவாங்க எல்லாரும், ஐயோ ரொம்ப கசக்குமே. இந்த கஷாயம் எப்படி கசக்குமா? கசக்கு கசக்கு. அதுக்கு நம்ம வேற கசப்பு பொருள் தான் சார், நோயை போக்கு. கசப்பான பொருள் நோயை போக்கு. மருந்து வந்து என்றைக்குமே இனிக்காது, கசப்பாக இருக்கும். நம்மளுடைய நாட்டு மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கசப்பான பொருளாக தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா அந்த பச்சை இலை. ஆமாம், அது அந்த கசப்பானது வந்து உங்களை வந்து நோயை போக்கு. ஆமாம், இப்போ கண்டிப்பாக அந்த கிளைமேட் சேஞ்ச், அந்த டிசம்பரை விட்டு எல்லாரும் ஜனவரிக்குள்ளே வந்து குளிர்காலம்லாம் போய் இந்த வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். ஆமாம், காய்ச்சல் வந்தால் எந்த டைம் வந்தாலும் காய்ச்சலுக்கு இது கஷாயம் கொடுக்கலாம். இது நம்ம குடிச்சிக்கலாம் இல்லையா? ஆமாம், வெயில் காலத்தில் வந்தாலும் சரிங்க. ஆனால் அப்போ வந்து கஞ்சி ஆகாரம் எடுத்துக்கோங்க, அதிகமாக கடினமான ஆகாரத்தை உள்ளே கொடுக்காம உள்ள எடுத்துக்கூடாது. இது குடிச்சிருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காய்ச்சல் போயிடும். ஓகே, இப்போ எல்லா காய்ச்சல் யுத்தம் வந்து நீங்கள் பண்ணும்போது மருத்துவமும் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஆமாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். மல்யுத்தம் அப்படின்றது பாரம்பரியமா தமிழன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம் தான் வந்து குஸ்தி. அந்த விஷயத்தை நீங்க பண்ணும்போது உங்களுடைய குரு உங்களுக்கு வந்து சில மருத்துவம் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுல ஒண்ணுதானே இது. இப்ப சின்ன அடி காயம் எல்லாம் படுதுன்னு வச்சு, அதுக்கு வந்து ஆயில் போட்டு நாங்கள் வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கோம். மசாஜ் பண்ணி மசாஜ். இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போவீங்களா? நாங்கள் சாதாரணமானதுக்கெல்லாம் போக மாட்டோம். போக மாட்டோம். கால் சுழுக்கு எலும்பே ஒடிஞ்சா கூட எங்கள் ஆசாரெல்லாம் எடுத்து ஒட்ட வச்சிருவார். ஒட்ட வச்சிருவார். ஆமாம், எங்களுக்கு அது தெரியாது. எலும்பு ஒட்டி இலன்னு ஒன்று சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கா உண்மையாக? இருக்குதுங்க சார், இருக்கு இருக்கு இருக்கு. ஸோ உடஞ்சது போது வச்சு கட்டுவாங்க, கட்டுவாங்க. ஸோ பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்ககிட்ட பேசும்போது தான் வந்து நமக்கு தெரியுது, இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருந்து தான் வந்து வெளிநாடுகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகா இருக்கட்டும், சீரகமாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், அதோடைய பேட்டர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரன் வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் இங்கே இருந்தது தான், வெறும் இந்த மிளகு மஞ்சளை மட்டும் வாங்கிட்டு போகல. நம்மளுடைய ரெஸ்லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம ரெஸ்லிங் கிடையாது, நம்ம குஸ்தியை தான் அவன் கொண்டு போய் ரெஸ்லிங் இந்த மாதிரி மாடர்ன் பண்ணி நமக்கு அனுப்புறோம், மாடர்ன் பண்ணி நம்மகிட்ட காமிக்கிறான். ஸோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து அந்த காலத்தில் நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் எல்லாமே வந்து இப்போ மாறுபட்டு தான் வருது. ஆமாம், ஒரிஜினலாக நமக்கு இல்லை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி நம்மளை செய்ய வைக்கிறாங்க. ஆமாம், ஒரிஜினலாக பண்ணதுன்னு சொல்லிச்சுன்னா கடுமையான பயிற்சி, கடுமையான பயிற்சி. இப்போ காய்ச்சல்னு வந்தால் உடனே ஒரு ஊசி ஒரு மாத்திரை, மூணு நாளைக்கு இந்த மாத்திரையை சாப்பிடுங்க சரியா போய்டுனு ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறோம். கொடுக்குற மாத்திரை என்னன்னு டாக்டருக்கு தெரியுதான்னு கூட தெரியல, மெடிக்கல் காரணமும் தெரியாது, அப்படி எழுதி கொடுத்துருவாங்க. நம்மளும் மூணு நாள் போட்டு சரியாயிடுச்சு அப்படின்றோம். ஆனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே தினமும் யூஸ் பண்ணுறது வீட்டில் சமையல் கட்டுறது பொருள் தான் சார் எல்லாமே. அதுலேயே நமக்கு மருந்து இருக்கு, உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்மகிட்டே இருக்கு. ஸோ இதை குடிச்சாலே நமக்கு காய்ச்சல் காய்ச்சல் போயிடும், காய்ச்சல் போயிடும். அசா, நீங்க சொன்ன மாதிரி அந்த கசாயம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்ல ஒரு வாசனை வந்து வருது. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ கடைசியாக அதில் இந்த சர்க்கரையே நாட்டு சர்க்கரை இல்லையா, போட்டுருமா? இது வந்து மருந்து போடாத சர்க்கரை, கவுந்தம்பாடி சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இது கவுந்தம்பாடி சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, மருந்து போடாத சர்க்கரை. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லையா? போதுமா? நம்ம போடலாமா? போட்டுக்குள்ள போட்டுருங்க, இப்போ இருந்தால் கசக்கும். அது அஸ்கா வந்து நோய் வருங்க சார், நாட்டு சர்க்கரை வந்து நோய் வராமல் பார்த்து. அது என்ன அஸ்கா? நம்ம சாதாரணமாக நமக்கு வெள்ளையா இருக்கிற சக்கரை, வெள்ளையா இருக்கிற அது வந்து சல்ஃபர் யூஸ் பண்ணி அந்த வெள்ளையை ஆக்குறாங்க. இப்போ இது வந்து நாட்டு சக்கரை அப்படின்னு சொல்றீங்க, இது என்ன? இது கரும்புலேருந்து ஆலை வச்சு ஆட்டி அந்த சார் எடுத்து கொப்பரை ஊத்தி காய்ச்சறது, அவ்வளவுதான். வேற எதுவும் இதுல பண்ணல, பண்ண மாட்டாங்க. இப்போ இது வந்து ரொம்ப நாளைக்கு பதப்படுத்தாம எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாம எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? இருக்கு சார், வருஷ கணக்கு இருக்கு. வருஷ கணக்கு எதுவுமே நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணனாலும் வருஷ கணக்கு இருக்கு. இருக்கு. ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னீங்களா, கவுந்தம்பாடி? கவுந்தம்பாடி அந்த ஊர்ல செய்யக்கூடிய சக்கரை, கவுந்தம்பாடி சக்கரை, மருந்து போடாத சக்கரை, மருந்து போடாத சக்கரை. ஓகே, சக்கரைய போட்டாச்சு, நீங்க எடுத்து ஆத்தி கலக்கிக்குமா? அருமையான மனம். ஆனால் கஷாயம் கசக்கும் நீங்கள், அதுக்காக தான் நம்ம நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணியிருக்கோம். குடிச்சு பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு பாருங்க. காய்ச்சலுக்கு வந்து ஒரு நல்ல மருந்து தான் வந்துட்டு இன்னைக்கு ஆசான் வந்து நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு, மலை வேம்பு கஷாயம். செய்முறை: முதலில் ஜாரில் மல்லி, சீரகம், சுக்கு, மிளகு சேர்த்து அரைத்து கொள்ளவும். அரைத்த கலவையை மண் சட்டியில் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும். பின்பு அதனுடன் மலைவேம்பு இலை, கருப்பட்டி சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கினால் ஆரோக்கியமான மலைவேம்பு கஷாயம் தயார்.
கசாயம் அப்படின்னு சொல்லும் போது அதோட டேஸ்ட்டை பற்றி நம்ம பேச முடியாது, அதோடைய நல்லதை பற்றி தான் பேச முடியும். நார்மலாகவே நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணுறது மிளகு, சீரகம், சுக்கு அண்ட் மல்லி எல்லாமே வந்து நார்மலாக நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணக்கூடியது. காய்ச்சல் அப்படின்னு சொன்னோடனே நம்ம டாக்டரை தேடி போவோம். இனிமேல் டாக்டரை தேடி போக வேணா ஆசான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை வச்சு குடிச்சா போதும். அதில் முக்கியமானது அந்த மலை வேம்பு. எல்லா இடத்துலையும் கிடைக்காது, பட் இருந்தாலும் மலை வேம்பு பவுடரா கூட கிடைக்கல. நம்ம பவுடரை விட இந்த இலையா நம்ம பண்ணுறது தானே கரெக்ட். நேச்சுரலாக அப்படியே இருக்குது, நேச்சுரலாக அப்படியே கிடைக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணோம்னா நமக்கு இந்த இலையும் கிடைக்கும். ஸோ அதை வச்சு இந்த கஷாயத்தை நம்ம பண்ணி குடிச்சோன்னா நமக்கு காய்ச்சல் அப்படின்ற ஒரு விஷயமே வராது. ரொம்ப நன்றி ஆசானே, எனக்காக இந்த கஷாயத்தை வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் இனிமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, இந்த கஷாயத்தை வீட்டை செஞ்சு குடிச்சு நல்லா வந்து சரி பண்ணிப்பாங்க. சரி, ஓகே, நன்றி. இன்றைக்கி நம்ம அஞ்சரை பெட்டியில் ஒரு சூப்பரான ஒரு கஷாயம் பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி சூப்பராக ஆசான்கிட்ட கைவசம் நிறையவே வச்சிருக்கிறாரு, நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. அந்த மாதிரி ஒரு அருமையான டிஷ்ஷோட நாளைக்குங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி டாட்டா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மாதன். இது அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஃபார்ச்சூன் சன் லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். பாய் சொல்லிடலாமா? பாய். பாய். வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு அஞ்சரை பெட்டி பவர் பை ஃபார்ச்சூன் சன் லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் இன்றைக்கி தி ரசன் ஸ்டவர் சதனோர் மாதன்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் இருக்குன்னா அரைக்கிரை இறால் வதக்கல். அதாவது நம்மக்கிட்ட இருக்க எப்போவுமே அரைக்கிரை தனியாக பொரியல் மாதிரி பண்ணுவாங்க, ப்ரானை வந்து தொக்கோ இல்லை வறுவல் இல்லை மசாலா இல்லை குழம்பு அது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் பண்ண போகிறது இந்த அரைக்கிரையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரையும் கொஞ்சம் ஒரு நான்வெஜிடேரியன் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக அந்த ப்ரானை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சூப்பரான ட்ரை ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ் தேவையான இன்க்ரீடியன்ஸ் நல்லா பார்க்கலாமா? அரைக்கீரை இறால் வதக்கல். தேவையான பொருட்கள்: அரைக்கீரை கால் கப், இறால் 250 கிராம், வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, தேங்காய் விழுது 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி, மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி, தனியா தூள் அரை தேக்கரண்டி, புளி தண்ணீர் தேவையான அளவு, சோம்பு 1 தேக்கரண்டி, கருவேப்பிலை சிறிதளவு, வேக வைத்த பாசிப்பருப்பு 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கீரையை வச்சு எல்லாம் பொரியல் பண்ணுவாங்க, அப்படின்னா அந்த தாளிப்பெலாம் போட்டு நல்லா மசஞ்சு அந்த ரைஸோடு சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நேரம் நெய்யெல்லாம் போட்டு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நான் யோசித்து பார்த்தேன், எப்பவுமே நான்வெஜிடேரியன் வந்து நம்ம வீட் நம்ம சைடில் பர்டிகுலராக நம்ம சைடில் பார்த்தோன்னா இந்த கீரையை வச்சு இந்த ப்ரானில் வச்சு யாரும் அதிகமாக பண்ணுறதில்ல. இதே நார்த் சைடில் பண்ணிங்கன்னா இந்த பசலைக்கீரைலாம் போட்டு நிறைய பண்ணுவாங்க. ஏன் நம்ம இந்த அரைக்கீரை வச்சு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ரெசிபி ஃபஸ்ட்டில் தான் வந்தது. ஸோ அந்த ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், நம்மகிட்ட இருக்க இந்த ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபண்ட் ஆயில் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி தான் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அரைக்கீரை வந்து நீங்கள் வாரத்தில் டெய்லியும் சாப்பிட பிடிக்கலாம் பரவாயில்ல, வாரத்தில் அட்லீஸ்ட் 2 நாள் சாப்பிடுங்க. ஏன்னா அரைக்கீரை, சீரக்கீரை, முருங்கீரைலாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இரும்பு சத்து உள்ள ஒரு ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் அது கீரை வகைகள். சரிங்களா? கொஞ்சம் சோம்பு, கீரைனா அந்த கடுகு சீரெலாம் போடுவாங்க, ஆனால் நான் இன்றைக்கி வந்து நான் கடுகு சீரெலாம் ஆட் பண்ணவே இல்லை, டைரெக்டாக வந்து இந்த சோம்பு போட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் வெங்காயம். சரிங்களா? இந்த வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டே ஆகணும். எங்கேட்டுனா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரானோட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, அதாவது நீங்கள் குக் பண்ணி முடிச்சிருப்பீங்க, ஒரு 12 மணிக்கு குக் பண்ணியிருப்பீங்க, ஈவினிங் ஒரு நைட்டு ஈவினிங் 7 மணிக்கோ இல்லை 8 மணிக்கோ சாப்பிட்லாம் சொல்லிட்டு இங்கே அந்த ப்ரான் எடுப்பீங்க. சாப்பிடும்போது என்னென்னா சூடு பண்ணாமல் சில பேர் எடுத்து ஆசையில் சாப்பிட்ருவாங்க. சாப்பிடும்போது அந்த மீனோட அந்த மீனாக இருக்கட்டும் இல்லை ப்ரானாக இருக்கட்டும் சீ ஃபுட்னாவே அந்த ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறது தான் அந்த இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெஜிடபிள்ஸ் உள்ள ஒரு ஃப்ளேவர். ஸோ அதனால தான் கம்பல்சரி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண சொல்கிறேன். இப்போது கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி தனித்தனியாக இருந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சில பேர் என்ன பண்ணோன்னா அந்த குழம்பு பவுடர் வச்சுருப்பாங்க, அந்த குழம்பு பவுடர் போடும்போதுன்னா மிளகு, சீரகம் ப்ளஸ் அது இல்லாமல் வந்து அந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்து தேங்காய் போடுவாங்க சில பேர். இதெல்லாம் வறுத்து கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்து போடும்போது அந்த குழம்பு பவுடர் வந்து வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக தனியா பவுடர், மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள் தனித்தனியாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த புளி தண்ணி இருக்குல்ல, இந்த புளி தண்ணி இந்த மசாலா வெந்த பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த புளி தண்ணி ஆட் பண்ணுறேன்.
இந்த காரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலா அந்த புளி தண்ணி ஆட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க குக் பண்ண அந்த புளியோட தன்மை வந்து கம்மியாகும். அதுக்கு பிறகு வந்து நீங்க மற்றபடி ஸ்பைசஸ் என்ன வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க சாப்பிடும் போது ஆனால் ஆக்சுவலா புளி ஃபஸ்ட்டு தெரியக்கூடாது, இந்த காரம் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அந்த காரம் தெரிஞ்ச பிறகு செகண்ட் டேஸ்ட் தான் அந்த புளிப்பு, திருப்பி அந்த காரம் வரலாம். தவிர எடுத்துனா அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் உங்களுக்கு அந்த அந்த ஸ்பைஸோட அந்த பஞ்ச் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணி முடித்த பிறகு அந்த ஃபஸ்ட்டு அந்த காரம், ரெண்டாவது அந்த புளிப்பு தன்மை, சரிங்களா? இதுக்கப்புறம் வேக வச்ச சிறு பருப்பு ஒரு 2 ஸ்பூன், ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரான் இதில் ஆட் பண்ணுறேன். ப்ரான் ஆட் பண்ணும்போது இந்த கீழே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ல, இந்த டைமில் தேங்காய் பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த புளிப்பு அந்த மசாலா எல்லாமே வந்து கரெக்டாக ஈவனாக எடுத்து கொடுக்கும். அது இல்லாமல் அந்த மசாலா டெக்ஸ்சர் வந்து சூப்பராக உங்களுக்கு தெரிய வரும். ஆஃப் டன் ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ணால், இந்த அரைக்கீரை இருக்குல்ல, இந்த அரைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரைக்கீரையை ஜஸ்ட் ஒரு கை எடுத்து போடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த பாசிப்பருப்பு ப்ளஸ் இந்த புளி இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த ப்ரானோட மிக்ஸ் பண்ணும்போது இந்த அரைக்கீரையும் போட்டு டாஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு தெரியும், ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். எப்பவுமே நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டோட இந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கீரையை ஜஸ்ட் லைட்டாக அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, கீரை குக் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்காது, அதிகபட்சம் ஒரு 3-4 மினிட்ஸில் வதக்கினா இந்த கீரை ரெடி. ஓகே, இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அரைக்கீரை இறால் வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக சோம்பு, கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்குன்னா இந்த டிஷ் ரெடி. இப்போ இந்த ரெடியான டிஷ்ஷை ஜஸ்ட் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு முதலில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கறிவேப்பிலை, நறுக்கிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் சேர்த்து வதக்கிய பின்பு புளி தண்ணீர், வேக வைத்த பாசிப்பருப்பு சேர்த்து வதக்கி கொள்ளவும். பின்பு இறால், தேங்காய் விழுது, நறுக்கிய அரைக்கீரை சேர்த்து வதக்கி சோம்பு தூள், மிளகு தூள் சேர்த்து இறக்கினால் சுவையான அரைக்கீரை இறால் வதக்கல் தயார். என்னங்க இப்போ இந்த அரைக்கீரை இறால் வறுவல் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஒரு சூப்பராக பண்ணியிருக்கோம். ஒரு அதாவது எப்பவுமே வீட்டில் நீங்கள் பண்ணுறது இல்லாமல் இன்றைக்கி இந்த அரைக்கீரையை போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சூப்பரான ஒரு இன்னோவேட்டிவ் சில கொடுத்துருக்கேன். நம்ம சவுத்தின டிஷ்ஷஸ் இருந்தாலும் நம்ம அந்த கீரைலாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பர், மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த ஸ்பைஸ் அந்த காரம் தெரியுது, அதுக்கப்புறம் அந்த புளிப்பு தன்மை சூப்பராக வந்திருக்கு. அதெல்லாமே நீங்கள் ப்ரான்ல நீங்கள் எப்படி போட்டாலும் அந்த டேஸ்ட்டு சூப்பராக வந்துடும். இந்த கீரையோட சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு சூப்பராக. அந்த கீரை முக்கியமாக நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த ப்ரான் வந்து ஒரு 90% 95% குக் பண்ணி ரெடி ஆகிற டைமில் அந்த கீரையை போட்டு ஜஸ்ட் லைட்டாக பெரட்டி மிக்ஸ் பண்ணி இறக்கணும். தவிர ரொம்ப நாள் கீரை போட்டு போய் திருப்பி குக் பண்ணினா அந்த கீரையோட நம்ம சாப்பிட்ற அந்த க்ரன்ச்னஸே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீ வீட்டில் ட்ரை பண்ணுவோம். நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடம் வந்து விடைபெறுவது உங்களுக்கு எப்படின்னா இது அஞ்சலப்பட்டி போ பை ஃபார்ச்சூன் சன்லைட் ட்ரீட்மெண்ட் சென்ட்ராய். சி யூ, பை பை, டேக் கேர்.